பொதுவா பாய்ஸ்க்கு இந்த மூணு விஷயத்த பண்ற பொண்ணுங்கன்னா உயிருங்க. அதுக்கு முன்னாடி உங்க பாய் ஃப்ரெண்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் ஒன், ஒரு நல்ல லவ்வரா நல்ல ஒய்ஃபா மட்டும் இல்லாம தன்னை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பொண்ணை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நம்பர் டூ, ஒரு பையன் ஆஃபீஸ்ல இருந்தோ இல்ல ஸ்டடிஸோ இல்ல ஏதாச்சும் ஒன்று பண்றான், எல்லாத்தையும் முடிச்சு நைட் வந்து படுக்கிறப்ப நான் இருக்கேன் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த சில பொண்ணுகளையும் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்பர் த்ரீ, அந்த பையன் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கப்ப மட்டும் இல்லாம அந்த பையன் சோகமா இருக்கப்பையும் தனிமையில இருக்கப்பையும் கூட இருக்க அந்த மாதிரி சில பொண்ணுங்களை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பொண்ணை லவ் பண்ற அவங்க லவ் பண்றாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், இந்த மூணு விஷயத்த வச்சு ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கேர்ள்ஸ், உங்களோட ட்ரீம் பாய் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் ஒன், கேரிங்கா பேசுவாங்க. டெஃபினெட்லி கரெக்டா சாப்பிடுற நேரத்துல சாப்பிட்டு அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும். குட் மார்னிங், குட் ஈவினிங் மெசேஜ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்துடும். சோ இதுதான் ஒரு ஸ்டார்டிங் சிம்டம் ஆஃப் லவ். நம்பர் டூ, ஷி வில் ஷேர் எவ்ரிதிங். காலையில எப்போ எந்திரிச்சேன், எங்க போனேன், யார்கிட்ட பேசினேன், இப்போ இங்க இருக்கேன், சோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம், இன்க்ளூடிங் பர்சனல் திங்ஸ். நம்பர் த்ரீ, கேர்ள்ஸ் மோஸ்ட்லி மிட் நைட்ல யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. 9:30 மேல, 10:00 மேல, அப்படி 9:30 மேல ஒரு பொண்ணு அவங்க தூக்கத்தை விட்டுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னா யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் மை ப்ரோ.